இன்னைக்கு வந்து கேண்டிக்கு வந்து நாளைக்கு பர்த்டே. ஸோ இன்னைக்கு ஈஃப்க்கு நம்ம வந்து டிக்கு பண்ணி பர்த்டே சேர்ப்போம். ஆனால் அவனுக்கு தெரியாது இது வந்து சர்ப்ரைஸ் பர்த்டே. ஸோ ரேனிஷ் தான் வந்து டிக்கோ சேர்க்க போகிறாங்க. அதுக்கான ஹோம் ஸ்டேவும் எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து பெலூன் வாங்க வந்திருக்கோம். நாங்கள் வந்து எங்கே பெலூன் வாங்க வந்திருக்கோம்னா, இந்த கம்பெனியில் தான் வந்து பெலூன் வாங்க வந்திருக்கோம். ஏன் வந்து இங்கே வந்து பெலூன் வாங்குகிறோன்னா, இங்கே உள்ள பெலூன் தான் வந்து ரொம்ப குவாலிட்டியான பெலூன். அதனால் இங்கே பெலூன் வாங்க போகிறோம். இதில் என்ன ஸ்பெஷல்னா, நாங்கள் காலையில் எழுந்து குளிக்க கூட பல்லுவலையா மறந்துட்டேன். இல்லை, எல்லாத்துக்குமே வேலை, யாருக்குமே லீவு கிடையாது. நீளம் தான் பிடிக்கும். So we take blue, gray. Okay, இப்போ நாங்கள் பெலூன்லாம் வாங்கிட்டோம். இப்போ அடுத்தது வந்து ஒரு விருந்தாளி வரப்போகிறாரு, அவரை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ விருந்தாளி ஏற்றுறதுக்கு எப்படி பார்ப்போம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சன்வேல இருக்கோம். மொதல் வாட்டி சன்வேக்கு குளிக்காம இவ்வளோ தூரமோ வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா, இந்த கடைக்கு தான் போக போகிறோம். இது கேண்டியோட ஃபேவரெட் கடை. இங்கே போய் கிஃப்ட் வாங்குவோம். ஓகே, நாங்கள் வந்து கிஃப்ட் வாங்கிட்டோம். எங்கே இருக்கோம்னா, இங்கே தான் சொல்ல மாட்டேன். இங்கே இருக்கோம், MUGAM. வாங்கிட்டு போய் டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, தாமஸ் வந்திருக்கோம். தாமஸ்க்கு எதுக்கு வந்திருக்கோம்னா, அவன் பர்த்டேக்கு போடுற சட்டையை வாங்க வந்திருக்கோம். ஆனால் அதுக்காக என்ன ஒரு ஆர்ப்பாட்டம்னா, அவனுக்கு சில்வர் சைஸு கிடைக்கல. ஏன்னா அவர் ரொம்ப பெருசாக இருக்கார்ல, அதனால அவர் நொந்து போய் உட்காந்துருக்காரு. இப்போ நாங்கள் ஒயிட் ஷர்ட் மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு சைஸ் இருக்குது. இப்போ சுலாக இருக்கு, நாங்கள் அலையாளன்னு அலையணும். இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, எனக்கு ரொம்ப பசிக்குது, நானும் சாப்பிடவே இல்லை. ஒரே நிமிஷம் தான் துப்பு வேறு. ஐயோ மிஸ்டர், அதிகாரி வர்றப்ப சலீட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? ஓகே, இப்போ அலால நனைஞ்சு எங்கேயுமே சுலர் கிடைக்கல. இப்போ கடைசியா நாங்க H&M போறோம். H&M-ல இருக்கும் நினைக்கிறேன். என்ன லுக்கு, அப்படியே கண்ணை புடிங்கி தின்னு முடியும். ரொம்ப ரஷ்ஷிங்கா இருக்கு, முடியல, பசிக்கு. ஓகே, லாஸ்ட்லி வந்து வாங்கியாச்சு. தாமஸ்லயே சுலர் வாங்கிட்டோம். ஏன்னா அவன் தேடின சுலர் கிடைக்கல. அவன் தேடின சுவருங்க, அவன் வந்து குடிச்ச சுவர் நீல கலர் கேட்டான். பேத்த பேத்த வந்து எனக்கு கிடைக்கல. இப்போ வாங்கினது வந்து நான் ஏற்கனவே வச்சிருக்கிற மாதிரி டிசைன். அப்போ போட்டு ஷாப்பிங் பண்ணி பண்ணி நாங்கள் ரொம்ப டயர்ட் ஆகி பீஸா சாப்பிட்டுட்டு விருந்தாலே இப்போ தான் வந்தது. பாவம் தூங்கவே இல்லை நேற்றுலேருந்து. பாவம், வெரி பேட். நாங்கள்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கோம். ஆனா இந்த டயட்டுக்கே எங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கணும். என்னென்ன சொல்றாங்க பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் என்னென்ன சொல்றாங்க பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. கெஷின் வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காரு. என்னைக்குமே யார் பர்த்டேக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ, இல்லை மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் நேற்று வந்துருக்காங்க. அவரு அவருக்கே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க எப்பவுமே. ஷாப்பிங் சிந்திரி செல்ஃப் லவ் கைஸ், வெரி இம்பார்ட்டன்ட். அதை யார் போட்டிங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் வாங்க மாட்டார், இவருக்கு அவரே வாங்கிட்டு. அப்புறம்
அப்புறம் இன்னொரு விஷயம் गाइस அவ என்னன்னா நான் சாப்பிட்டني ரொம்ப தூக்கமா இருக்கேன் ஆட் ஆன் பண்றோம் கேண்டிக்கு வந்து கேப் ஆன் பண்றோம் நான் அந்த கேப் ஒரு 4-5 வருஷமா போட்டுருக்கேன் அந்த 4-5 வருஷம் கேப் இதோட தூக்கி போட வேண்டியதா அழகா இருக்குல और स्पेशल இந்த வந்து கேட் இது கேட்டுக்குள்ள போந்தா இது வந்து ஜெயில இருக்கிற இடம் இது வந்து திருடனோட சட்டை ஓகே இது பத்ததுக்கு இந்த சைடு எல்லாம் சங்கிலி வேற இங்க எல்லாம் சங்கிலி படிக்கட்டு எல்லாம் சங்கிலி ஓகே இது வந்து ஹால் இதெல்லாம் பாத்தீங்கன்னா திருடனோட கொஞ்சம் இங்க போலீஸ் தொப்பி வேற அள எடுத்து நம்ம போட்டு பாத்தீங்கன்னா ரேனிஷ் வந்து டெக்கோ செஞ்சிட்டு இருக்காங்க கேண்டிக்கு இங்க தான் டெக்கோ செய்ய போறோம் ஓகே இப்போ நம்ம மேல போய் பாப்போம் இதும் ஜெயில் தான் ஆனா மேல கெஸ்ட் எல்லாம் இருப்பாங்க அதெல்லாம் நீ கண்டுக்காது ஓகே அங்க சங்கிலி தொங்குது இங்க சங்கிலி தொங்கு இந்த ஃபேன் பாத்துக்கிங்களா கேச்சோம் இது விழுந்தாலே தூங்குறாரு லைட்ட பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு இதெல்லாம் வந்து ஜெயில் கதவு அப்படினு அவங்க சொல்றாங்க ஆனா இது வால் பேப்பர் ஓகே இதெல்லாம் ஜெயில் ஓகே இங்க ஒரு பாத்ரூம் கீழ ஒரு பாத்ரூம் இருந்து இது வந்து ஸ்டுடியோ ஹவுஸ் பட் இது வந்து ஜெயில் கான்செப்ட் உம்மேவே ரொம்ப அழகா இருக்கு நாங்க தேடி தேடி புக் பண்ண ஹோம் ஸ்டே சோ இங்க தான் பர்த்டே நடக்க போகுது இப்போ நாங்க டெக்கோ பண்ண ஆரம்பி சட்டையே
அது அப்பதான் அவரு பர்ச்சேஸ் பண்ணாரு. 1 2